களமக்களே எஸ்எஸ்சிலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான அப்டேட் இல்லை பல முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ஹாப்பியான நியூஸாகவே வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா எஸ்எஸ்சியோட அப்கமிங் எக்ஸாம்ஸோட கரெக்டான எக்ஸாம் டேட் என்ன அப்படின்றத எல்லா எக்ஸாமுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது எம்டிஎஸ்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபேஸ் லெவனுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எக்ஸாம் டேட்டையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல சொல்லப்போனால் ஏப்ரல் ஒன்றாந்தேதி தான் அதோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதோட எக்ஸாம் டேட்டையும் இந்த ஷெட்யூல்லே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்திங்கனா எம்டிஎஸ் எம்டிஎஸ் எக்ஸாம் டேட்டு வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே வந்துருமோன்னு நினைச்சோம் இப்போ வரைக்கும் சொல்லாதனால ஒரு செகண்ட் வீக் தேர்ட் வீக் வரைக்கும் போகணும்னு நினைச்சோம் ஆனால் ஏப்ரலில் எக்ஸாம் கிடையாது மேலே தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செஷனாகவும் ஜூனில் இன்னொரு செஷனாகவும் வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது செஷன்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் கிடைக்கும் நம்ம கூட பார்த்திங்கனாக்கா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மற்றும் ஃபேஸ் லெவனுக்கு கிளாஸஸ் போய்ட்டுருக்கு எம்டிஎஸ்க்கு ஆல்மோஸ்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு மூணு டாபிக் தான் இருக்குது ரீசனிங்கில் ஒரு நாலு டாப்பிக் முடிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜிக்கில் கொஞ்சம் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ண வேண்டியது இருந்தது டைம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைச்சோம் நமக்காகவே டைம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு இப்போ பாருங்கள் எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு போட்டு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போனா ரெண்டு செஷனாக போது ஃபஸ்ட்டு செஷனில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா டேட் வந்து அஞ்சாம் மாதத்துலேயே இருக்கும் செகண்ட்லனாக்கா ஆறாம் மாதம் வரைக்கும் டைம் கிடைக்கும் நல்லாவே படித்து எக்ஸாம் எழுதலாம் இந்த தடவை வேறு தமிழில் தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை யூஸ் பண்ணிக்கங்க க்ளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கனாக்கா இப்போ இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுற ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டெலெகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க டெலகிராம் குரூப் மூலியமாக தான் இதற்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டெக்ட் இருக்கோம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு வழியிலுமே தமிழ்லையுமே கிளாஸஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே கிளாஸஸில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க மந்த்லி வெறும் நூற்றம்பது ரூபா தான் ஃபீஸ் சொல்லிருக்கோம் இந்த கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்போ அஞ்சாவது ஆறாவது மாதம் வரைக்கும் தான் இருக்கும் எல்லாமே மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முத கொண்டு தமிழ் வழியில் கண்டக்ட் இருக்கோம் எல்லா க்ளாஸஸுமே ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் பிடிஎஃபாகவே கிடைச்சிருவோம் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றனால எப்போனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கலாம் டெலகிராம் குரூப்லேயே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா மேக்ஸ் கிளாஸஸுமே ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆம் போலீஸ் அதுக்கான டயர் டூ எக்ஸாம் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிஹெச்எஸ்எலுக்கான டிஎ டூ எக்ஸாமும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஃபோர்ஸ் லெவன் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி நாலு நாள் தான் டைம் சொல்லியிருக்காங்க இந்த நாலு நாளில் எக்ஸாம் எல்லாமே வச்சு முடிச்சிருவாங்க ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்கன்றதுனால நாலு நாளிலே வச்சு முடிச்சிடலாம் இதற்கான கிளாஸஸும் போன வாரத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு நீங்கள் ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் சிலபஸ் தான் இங்கிலீஷ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் தவிர மற்ற எல்லாமே ஃபேஸ் லெவனில் வந்துடும் இதற்கான க்ளாஸஸ் போன வாரத்தில் போயிட்டு போயிட்டுருக்கு டெய்லி ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்ஸ் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட டியர் ஒன் அதாவது இன்னும் நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணல ஒன்னாந்தேதி தான் நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது இதற்கான எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் ரெண்டு தான் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையோட ரெண்டாவது வாரம் வரைக்கும் டைம் இருக்குது நல்லாவே படிக்கிறதுக்கு டைம் இருக்குது சேம் சிலபஸ் தான் கிட்டத்தட்ட எம்டிஎஸ் ஃபேஸ் லெவனுக்கு நீங்கள் படித்தீங்கனாலும் அதை வச்சு நீங்கள் சிஜியிலும் எழுதலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே வரும் அதோட க்ளாஸஸ் எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் வந்துடும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க இந்த அப்டேட் எல்லாத்தையுமே எஸ்எஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்ல அப்டேட் நமக்காகவே டேட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் தெரியுது நல்லா படித்து டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண பாருங்கள் இந்த வருஷம் தான் வேகன்ஸி எல்லாமே அதிகமாக வந்துகிட்டு இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எஸ்எஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கனாக்காக்காக்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் விடுவாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நன்றி